ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஜோன் விசோ உன்சோ எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் வந்துட்டு பண்ணி வந்து க்ரியேட் பண்ணிட்டார் அதாவது எல்லார் மனசுலேயும் ஒரு விஷயத்தை வந்து விதைச்சிட்டாப்புல என்னென்னா என்கிட்ட பார்த்து நடந்துக்கு உசாராக நடந்துங்க நான் அப்புறம் வேறு எதாவது பண்ணுறோம் சொல்லிட்டு அதாவது நான் மூளை செலவு பண்ணி உங்களை வெளியே அனுப்பிச்சி விட்ருவேன் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாரும் பயமுறுத்தி வச்சிருக்காப்ல ஏன்னா இதுக்கு வந்து சாட்றா என்ன பண்ணுறாருனா இந்த சாச்சனா அவங்கள வந்துட்டு யாருமே நாமினேட் பண்ணல ஃபர்ஸ்ட்டு ஃபேர்மெண்ட் வந்து நாமினேட் பண்ணும்போது டப்பால் என்ன பண்ணுறாரு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒரு நிமிஷம் பேசியிருப்பாங்க வச்சுக்கோங்க இவர் மட்டும் பத்து நிமிஷம் பேசினார் பேசி அந்த பொண்ணோட வீக்னஸ் எடுத்து வச்சாரு பாருங்கள் எல்லோரும் மைண்டு கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் வந்துட்டு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு சாச்சனா சாச்சனா சாச்சனான்ட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறார் விதைக்கிறார் நெஞ்சில் என்னது இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக இருக்க வேண்டிய பொண்ணு தான் நான் தான் என்ன பண்ணேன் சைடில் போந்து என் பேர் வருதுன்னு சொல்லிட்டு லைட்டை ட்ரிகர் பண்ணிவிட்டால் அது அப்படியே மாறி கடைசியில் சாய்ச்சராக வெளியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் அதனால் நிறைய பேருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இவர் ஏற்கனவே ஏழு சீசன் பார்த்து ரிவியூ பண்ணவர் இங்கே வந்து ஏதாவது உண்ட கலப்பக வேலை பண்ணி நம்மள வந்து வெளியே அனுப்பிடுவார்னு சொல்லிட்டு பவித்திரன் நேரடியாகவே வந்து ஃபேட்மேன் கிட்ட போய் சொல்கிறாங்க என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரியே இந்த கேமை வந்து எடுத்துகிட்டு போறீங்க அது வந்து எனக்கு சரியாக போடலை அப்படின்னா இவர் வந்துட்டு ஏமா நான் வந்து ரிவ்யூ வருன்னால் அப்போ நீங்கள் நீங்களும் ரிவ்யூ தான்மா நீங்கள் வந்து கண்டஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுறீங்க நான் வந்து ரெண்டுத்துமே சேர்த்து வச்சு ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா அது நீங்கள் பண்ணால் சரியாக வராது ஏமா அது எனக்கு சரியாக தான் வருது எனக்கு எந்த பிரச்சனையும் வரல உங்களுக்கு பிரச்சனை வரல ஃபேட்மேன் சார் ஆனால் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கதறாங்க இப்படி கதறிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து தர்ஷா குப்தா வந்து ஒரு ஊரு ஊருட்டுறாங்க இது ஏன் நான் ஊருட்டுன்னு சொல்கிறேன்னா பாஸோட தாரக மந்திரமே நான் இருக்கணும்னா நீ வெளியே போ அதனால தான் நம்ம எவிக்ஷா நாமினேஷன்லாம் பண்ணுறோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க நான் எல்லாரையும் கையை கோ கோர்த்து கூடையே கூட்டிகிட்டு போனதுன்னு தான் எனக்கு ஆசை ஒருத்தரை வெளியே அனுப்பி நான் சந்தோஷமாக இருக்கணும் அந்த கப்பு வாங்கணும்னு எனக்கு ஆசையே இல்லையா அப்போ வார வாரம் இனிமேல் வந்துட்டு பிக் கிட்ட போய் சொல்லிடணும் வார வாரம் என்னை எக்ஸி நாமினேஷன் சொல்லாதீங்க ஏன்னா நான் சொல்கிற பேர் வந்து வெளியே போட்டேன் மனசு தாங்காது அதனால் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க நேற்று போயிட்டு அழகாக ரெண்டு பேர் வந்து நாமினேட் பண்ணிட்டு வந்தீங்க இப்போ என்னமோ இந்த மாதிரி ஒரு புரட்டாக்கேஸ் விட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எத்தனை டைலாக்கை நாங்கள் பார்த்துருப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கதறாங்க சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அதேமாதிரி கேர்ள்ஸ் டீமில் இவங்க டஃப்பான கண்டெஷ்ன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க அதேமாதிரி பாய்ஸ் டீமில் இவங்க தாங்க செம்ம டஃப்பான கண்டஷன் யாரை சொல்வீங்க மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி இவங்களாம் பயப்படுற மாதிரி உண்மையிலேயே ஃபேட்மன் ரவீந்தர் அவர்கள் வந்து டெரரான ஆள்னு நினைக்கிறீங்களா பட் என்னை கேட்டிங்கன்னா கொஞ்சம் டெரர் தான் பட் இருந்தாலும் ஓட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாரம் அவரை கைட்டு விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம டெய்லியும் வந்துட்டு ஓட்டிங் லைசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் காலையில் ஈவினிங்கும் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் தட்டி விடுங்கப்பா பாய் நம்பர்களை